வணக்கம், நான் ஒரு ட்ரெண்ட் ட்ரூத் கொடுக்கோ. நீங்கள் யார்? நீங்கள் இந்த கேள்வியை இப்பொழுதாவது கேட்டிருக்கின்றீர்களா? உங்களது பிறந்த நாளிலிருந்து நாங்களது பல பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் எண்ணங்களையும் நாங்கள் உணர்வுகளை கூட நாங்களும் அது பேரண்ட்ஸிடமிருந்து அல்லது எமது சமுதாயத்திலிருந்து எடுக்கின்றோம். அதிலிருந்து நாங்கள் எங்களது பர்சனாலிட்டியை உருவாக்கி கொள்கின்றோம். அந்த பர்சனாலிட்டி நாங்களா அல்லது நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் சக்திகளை உணர்ந்து அதனை வெளியால் கொண்டு வரும்போது இந்த நம்பிக்கைகளை நாங்கள் கேள்வி கேட்கும்போது உருவாகும் புதிய ஆள், அதாவது உண்மையான ஆள் வெளியால் வரும்போது அவர்தான் நீங்களா? இதனை நீங்கள் கேட்க வேண்டும். உதாரணத்துக்கு, எந்த சமயத்தில் நீங்கள் பிறந்தீர்களோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கைகள் இருக்கும். எந்த பேரண்ட்ஸ் உங்களை வளர்த்தார்களோ அவர்களுடைய நம்பிக்கைகளும் உங்களுக்கு இருக்கும். அதோடு நீங்கள் உங்களை பற்றி உங்களது பெரியவர்கள், சமுதாயத்தில் உள்ள ஆசிரியர்கள் அல்லது சொந்தக்கார பெரியவர் எல்லாரும் சொல்லுவது பற்றியும் நீங்கள் உங்களை பற்றி ஒரு எண்ணம் வைத்திருப்பீர்கள். நான் இப்படித்தான், எனக்கு இது போகும், இது போகாது, இது இப்படித்தான், அது அப்படித்தான். அது உண்மைதானா? நீங்களே பார்த்தீர்கள் என்றால் சில நேரங்களில் சமுதாயத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள், மிகவும் கஷ்டப்பட்ட வாழ்ந்தவர்கள் வெளியால் வந்து மிகவும் பெருமையான உண்மையான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். பல பேர் இந்த ஆத்மீகத்தில் வந்தவர்கள் தங்களை கண்டுபிடித்து பல பல விதமான விஷயங்களை செய்கின்றார்கள். அது எப்படி முடியும்? ஏன் நீங்கள் எப்பொழுது நீங்கள் மற்றவர்கள் சொன்னது தான் நீங்கள் என்று நம்புகிறீர்களோ, உங்களது எண்ணங்கள் எல்லாம் உங்களுடையது, உங்களது நம்பிக்கைகள் எல்லாம் உங்களுடையது தான் என்று நம்புகின்றீர்களோ, அப்பொழுது உங்களால் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதனை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பெரிய சமுதாயத்தை ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கின்றீர்கள். அந்த சமுதாயத்தில் இப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, உடம்பு வைத்தாத்தான் அழகானவர்கள் என்று. நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று சொன்னால் வெளிநாட்டுகளில் இருப்பவர்களை தெரியும், இங்கு மெல்லிய பொம்பளைகள் தான் அழகான முடல்கள். அப்பொழுது நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டும், நான் இங்கு பிறந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்ப நான் இன்னும் ஒரு விதமான நம்பிக்கையை கொண்டிருப்பேன். அப்ப நம்பிக்கை என்னுடையதல்ல, நம்பிக்கை நான் சமுதாயத்திலிருந்து எடுத்திருக்கின்றேன், எண்ணங்கள் நான் சமுதாயத்திலிருந்து எடுத்திருக்கின்றேன், உணர்வுகள் கூட நாங்கள் சமுதாயத்திலிருந்து எடுக்கின்றோம், எங்களுக்கு தெரியாமல் எடுக்கின்றோம். அப்ப எல்லாமே நாங்கள் மற்றவர்கள் எடுத்தோம்ன்றா நாங்கள் யார், எங்களுடையது எது, எங்களுக்கென்று சொந்தமானது எது? இதனை நீங்கள் கேட்க தொடங்கினீர்கள் என்றால் உங்களுக்குள் நீங்கள் போகின்றீர்கள், உங்களுடைய உண்மையான சக்திகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். உண்மையான சக்திகள் உங்களது எண்ணங்கள் கூட இல்லை, உங்களுக்குள்ளிருக்கும் வரும் அந்த சக்திகள் மிகவும் பலமானது, மிகவும் திறமை வாய்ந்தது. இது உங்களுக்கு பல விதமான உதவிகளை செய்யும். இந்த சக்திகளை நீங்கள் கண்டுபிடிப்பதற்காக நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. உங்களை நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு பாருங்கள், மெடிடேஷன் செய்யலாம், எனர்ஜி ஒர்க் நான் செய்வது போல என்ன போல ஆத்மீக டீச்சர்ஸோட போய் மெடிடேஷன் செய்யலாம். இது எல்லாம் என்ன செய்யும் என்றால் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்க உதவும். உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் உங்களால் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தையும் உண்மையான வாழ்க்கையும் வாழ முடியும். இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நாளும் நீங்கள் வாழ்ந்தது உங்களது பேரண்ட்ஸின்டையும் உங்களது சகோதரங்களின்டையும் சமுதாயத்தின்டையும் வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை அல்ல. உண்மையில் உங்களுடைய வாழ்க்கை உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது தான் வருகின்றது. எங்களை நாங்கள் கண்டுபிடிப்பது என்பது ஒரு உள்வேலை, மனதுக்குள் தான் எங்களை கண்டுபிடிக்க முடியும். எங்களுடைய இதயத்துக்குள்ளே இருக்கும் இணைதிகளை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் ஆத்மீக இணைஜியை நாங்கள் தொடர்பு கொள்கின்றோம். இந்த ஆத்மீக இணைஜி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய குணமும் இருக்கின்றது. நீங்கள் ஆத்மீகத்தில் பல பேருக்கு எண்ணம் என்னென்றால் ஆத்மீகம் என்றால்
நாங்கள் கடவுளிட்ட போவதென்றும் அதனால் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை விட வேண்டும் என்றும் நாங்கள் போய் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் இருக்க வேண்டும் என்றும் பலவிதமான எண்ணங்களை நாங்கள் வைத்திருந்தோம். அந்த நம்பிக்கை கூட சமுதாயத்திலிருந்து வந்தது தான். நீங்கள் எதனையும் விட தேவையில்லை. ஆத்மீக இணைதி என்பது உங்களுக்கு பிறப்பு உரிமை. இதோடு தான் நீங்கள் பிறக்கின்றீர்கள். ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஆத்மீக இணைதி வேலை செய்கின்றது. அதனால் நீங்கள் எதனையும் விட்டு போக தேவையில்லை, எதனையும் வெறுக்க தேவையில்லை. எல்லாத்தையுமே வைத்து கொண்டு நீங்கள் மன நிம்மதியோடு ஆத்மீக இணைதிகளை பயன்படுத்தி உண்மையான உங்களை உணர்ந்து வாழ முடியும். அப்பொழுது தான் நீங்கள் சாகும்போது உங்கள் வாழ்க்கையை திருப்பி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மனம் நிறைவாக இருக்கும். ஏனென்றால் அதுதான் உங்களுடைய ஆத்மீக பிளான். எல்லா மனிதர்களுக்கும் ஆத்மீக பிளான் இருக்கின்றது. ஆனால் சில பேருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குழுபால் பலனும் இருக்கின்றது. ஆனால் எந்த பிளான் உங்களுடையதோ அதை நீங்கள் உங்களுக்குள் போகும்போது கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பணத்தை விட தேவையில்லை, குடும்ப வாழ்க்கையை விட தேவையில்லை ஆத்மீக அநீதியை வேலை செய்வது. நீங்கள் ஆத்மீகத்தில் எப்பொழுதுமே இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு நாளுமே அதிலிருந்து விலங்கது இல்லை. இதுவெல்லாம் இப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்றது மற்றவர்களுடைய நம்பிக்கை. அதை நாங்கள் கேட்க தேவையில்லை. உங்களுக்குள் நீங்கள் வளரத் தொடங்கினீர்கள் என்றால் உங்களுடைய இன்னிற சக்திகள் உங்களுக்கு வழிகாட்டும். உதாரணத்துக்கு நான் ஒன்று கேட்டேன் என்றால் எனக்கு விஷனாக படமாக வருகின்றது. அதன் மூலம் எனக்கு தெரியும் இது உண்மை இது பொய் என்று. நான் அதனை எப்பொழுதும் நடத்துவேன். இந்த நம்பிக்கை எனக்கும் எனது உள் சக்திகளுக்கும் இருக்கின்றது. நான் இப்பொழுது பல பேருடைய வழியில் இருந்து பலவிதமான வருத்தங்களை கூட நான் மாற்றி இருக்கின்றேன். அதற்கு காரணம் இந்த சக்திகளை நான் பயன்படுத்துவது. இது எல்லாரிடமும் இருக்கின்றது ஒவ்வொரு வகையாக. நாங்கள் மனிதர்கள் பலவிதமான வைப்ரேஷனில் பிறக்கின்றோம். அந்த வைப்ரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டது. நாங்கள் எல்லாருமே யூனிக். எங்கள் ஒருவர் மாதிரி இன்னும் ஒருவர் இருக்கவே தேவையில்லை. நாம் நாமாக இருந்தால் போதும். நாம் யார் என்று கண்டுபிடிப்பது ஒன்று தான் இந்த வாழ்க்கையில் அர்த்தமே. மற்றதெல்லாம் ரெண்டாவது. அதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால் மற்றதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது என்று அர்த்தம். அதனை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம், அதை நீங்கள் பிரிந்து கொள்ளலாம். இதை பற்றி நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் எனது வெப்சைட் ஜியோ ட்ரூத் கோர்ட்டுக்கு செல்லுங்கள். என்னோடு நீங்கள் கேள்விகள் கேட்டு தொடர்பு கொள்ளலாம். அதிலேயே ஃபோம் இருக்கின்றது. நீங்கள் அதில் கேள்வி எடுத்து அனுப்பினால் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதைவிட உங்களுக்கு இதை பற்றி எது என்ன அறிய விரும்பினாலும் நீங்கள் எப்பொழுதும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். மை வெப்சைட் ஜியோ ட்ரூத் கோர்ட் காம். நன்றி, வணக்கம்.